இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க வெல்கம் டு வீடியோ 143 சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது தொடை இடுக்கு மட்டும் உடல்ல எங்கெங்க கருமை நிறம் இருக்கோ அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா முழங்கைகள்ல கருமை நிறம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு முழங்கால்ல இருக்கும் அக்குள் பகுதியில இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமடி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களே போதுமானது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமடி சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாதது சோ இந்த ரெமடி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்ன அப்படின்னா எலுமிச்சை சாறு இந்த எலுமிச்சை சாறு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல கருமி நீங்கணுமோ அந்த அளவுக்கு தக்கன எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கிறேன் இந்த எலுமிச்சை சாறுல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமா இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம சேதமடைந்த செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த எலுமிச்சை சாறை டைரக்டா எல்லாம் பயன்படுத்தாதீங்க இது கூட நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் ஸ்கின்ல எந்த ஒரு டேமேஜ் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்னால ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்பவே பயன்படக்கூடியது ஸ்கின்ன சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் வச்சிருக்கிறதுக்கும் இது பயன்படும் சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதே அளவுக்கு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான எலுமிச்சை சாறு சேர்த்திருக்கோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கருமை நிறம் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சிருங்க அதுக்கப்புறம் நார்மலா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இதை வந்து உங்களோட உடம்புல எல்லா பகுதியிலயும் அதாவது கருமி நீர் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிக்கலாம் இதை ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் இதனால பாத்தீங்கன்னா மித்த இடங்கள்ல ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கருமி நீர் அதாவது முழங்கை முழங்கால் அக்குள் பகுதியில இருக்கக்கூடிய அந்த கருமி நிறமும் நீங்க ஸ்கின் வந்து பழைய ஸ்கின்னா மாற ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமடிங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது கண்டிப்பா எல்லாருமே இதை பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்